Satyabhama Institute of Science and Technology, Chennai. சேலம் மாவட்டம் ஓமலூர் போக்குவரத்து பிரிவு காவல் ஆய்வாளர் செல்வமணியும் அவருடன் பணியாற்றும் காவலர்களும் காமலாபுரம் விமான நிலையம் அருகே வாகன தணிக்கை நடத்துவது வழக்கம். 2 நாட்களுக்கு முன்பு காவல் ஆய்வாளர் செல்வமணி அவரது சொந்த காரை எடுத்து வந்து காமலாபுரம் விமான நிலையம் அருகே நிறுத்திக் கொண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிலர் மூலம் சாதாரண உடையில் லாரிகளை நிறுத்தி மாமூல் வசூலித்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வழியாக கேரளாவைச் சேர்ந்த லாரி ஒன்று வந்துள்ளது. லாரி ஓட்டுநரிடம் காவலர்கள் பணம் கேட்கவே தன்னிடம் அனைத்து ஆவணங்களும் முறையாக இருப்பதால் பணம் தரமாட்டேன் என்று மறுத்துள்ளார் ஓட்டுநர். அதனால் காவலர்கள் அவரை மிரட்டத் தொடங்கியுள்ளனர். இதனை லாரி கிளீனரான விஷ்ணு என்ற இளைஞர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதனை பார்த்து ஆத்திரமடைந்த ஆய்வாளர் செல்வமணி கிளீனர் இளைஞனை தனது காருக்கு அழைத்துச் சென்று தாக்கி அவரது செல்போனை பிடுங்கினார் என்று கூறப்படுகிறது. விஷயம் கேரளாவில் உள்ள லாரி உரிமையாளருக்கு செல்லவே அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க உள்ளதாக கூறியுள்ளார். அதிர்ந்து போன போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்வமணி லாரி உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. நீங்க எங்க கம்பெனி வண்டி தான் பிடிச்ச, நம்ம கிளீனர் தான் நீங்க காருக்குள்ள ஏத்தி மெதிச்ச சார். சார் இது வந்து நபார்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிற ஒரு கம்பெனி வித் தி ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓ, யூ ஆர் யூசிங் யுவர் ஓன் வெஹிக்கிள் ஃபார் தி இன்ஸ்பெக்ஷன், ஆம் ஐ ரைட் சார்? ரூல் படி அப்படியா சார்? நீங்க எது பண்ணாலும் பண்ணலாம், ஆனா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. கரெக்ட்டிங் சார். அப்புறம் மிச்சவங்க கூட சபார்டினேட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஏன் சிவில் ட்ரெஸ்ல இருக்காங்க, ஏன் யூனிஃபார்ம் இல்ல சார்? சாரி சார், ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. நாளைக்கு சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். எனக்கு லைஃப் இருக்கு சார், ஃபேமிலி இருக்கு சார், ரொம்ப நான் சஃபர் ஆயிட்டேன். தொடர்ந்து லாரி கிளீனர் எடுத்த வீடியோ, லாரி உரிமையாளர் பேசிய ஆடியோ உள்ளிட்ட ஆதாரங்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விசாரணையில் காவல் ஆய்வாளர் செல்வமணியும் அவருடன் இருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரான மற்றொரு செல்வமணி, தலைமை காவலர்கள் ராஜா செல்வம் ஆகியோர் மாமூல் வசூலித்தது உண்மை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த 4 பேரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் உத்தரவிட்டார். கொரோனா காலகட்டத்தில் உயிரையும் குடும்பத்தினரையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக காவல் பணியில் ஈடுபட்டு வரும் ஆயிரக்கணக்கான போலீசாரின் அர்ப்பணிப்பு உணர்வையும் தியாகத்தையும் இதுபோன்ற ஒரு சில போலீசாரின் செயல்கள் இருட்டடிப்பு செய்து விடுகின்றன என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷுடன் சுந்தரமூர்த்தி.